இஸ்ரோ மீண்டும் ஒரு சாதனை படைத்திருக்கிறது. பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக ஆதித்யா L1 லாக்ரேஞ்ச் பாயிண்டை அடைவதற்கான முதல் முயற்சி அப்படிங்கிறது வெற்றி படிக்கட்டுகளுடைய அந்த முதற் படிக்கட்டை நம்ம தொட்டு அடுத்து தூக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இஸ்ரோவினுடைய அற்புதமான ஒரு தயாரிப்பு ஆதித்யா அப்படின்னு உலகத்தில் இந்த பூமியிலிருந்து நம்ம சூரியனை நோக்கி வந்து ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய 5வது நாடு அப்படிங்கிற பெருமையை இன்றியா பெற்றிருக்கிறது. ஏற்கனவே சந்திராயன் 3 அப்படிங்கிறதுல வெற்றி கணியை தொடர்ந்து பறித்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒப்பற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சந்திராயன் 3 கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் கூட பார்த்திங்கன்னா 100 மீட்டர் தொலைவுக்கு நம்முடைய ரோவர் பிரக்யான் ரோவர் வந்து நகர்ந்து போயிருக்குங்கிறாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அழகாக படம் பிடிக்கிறாள் அப்படிங்கிறத ரொம்ப வர்ணனையாக வந்து இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகள் வந்து ஒப்பற்ற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. சுற்றி சுற்றி சந்திரனில் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா லூனா 25 வந்து மோதுனதுனால தான் சந்திரனில் புது பள்ளம் ஒன்று உருவாகிருக்குன்னு நாசா புது குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ஆதித்யா L1 வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக காலை 11:50 அளவில் தன்னுடைய ராக்கெட்டை எடுத்துகிட்டு கிளம்பிருச்சு. 648 கிலோமீட்டர் தொலைவில் உயரத்தில் தன்னுடைய ராக்கெட்லேருந்து விடுபட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் புவி வட்டப்பாதையில் தன்னுடைய இருப்பை வந்து நிலைநாட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து அது அடுத்தடுத்த பயணங்களுக்கு போகும்போது சூரியனுடைய முதல் 3 அடுக்குகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற பணியை செய்யக்கூடிய ஆதித்யா L1 அப்படிங்கிறது 1500 கிலோ எடையுடையது. எவ்வளோ வெயிட்டு பாருங்கள், 378 கோடி ரூபாய். ரொம்ப சிம்பிளான பட்ஜெட்டு. அதை வச்சு நம்ம சிறப்பான ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இவ்வளவு செலவு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பசி பட்டினியோடு இருக்காங்க, ஆனால் எதுக்கு விண்வெளிக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணுறாங்கங்கிற கேள்வியை சில அரசியல்வாதிகள் வைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சூரியனில் இருந்து வெளியாகக்கூடிய புயல் அது பூமியை எப்படியெல்லாம் தாக்கும், இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் எடுக்கக்கூடிய ஒப்பற்ற முயற்சி, பசியால் வாடக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் அதை தாண்டி ஒட்டுமொத்த சூரிய புயலும் வந்து திடுதுப்புன்னு வந்து அட்டாக்கும் போது இங்கே கோடிக்கணக்கான மக்கள் சாவாங்களே, அவங்கள எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத இப்போதைக்கு ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அதை செய்கிறதுக்காக தான் சூரியனுடைய முதல் 3 அடுக்கில் இருக்கக்கூடிய ஆய்வுகளை இந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட், அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய மைய பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அந்த ஆர்பிட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து ஆய்வுகளை செய்ய போகிறாங்க. ஸோ இஸ்ரோவினுடைய சொந்த செலவில் சொந்த உபகரணங்களை பயன்படுத்தி இந்த வெற்றிகரமாக இந்த ராக்கெட்டை வந்து ஏவிருக்காங்க. இந்த விண்கலம் அப்படிங்கிறது சரியாக 125 நாட்கள் பயணப்படும். பயணப்பட்டு டைரெக்டாக வந்து எப்படி சூரியனில் போய் இறங்கிருமான்னு கேட்டால் எரிஞ்சிரும். சூரியனில் போய் இறங்குறது நம்மளுடைய வேலை இல்லை. சந்திராயன் 3 மாதிரி அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இது கிடையாது. சூரியனில் இருந்து ரொம்ப தொலைவு, கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம போய் நிற்க போகிறோம். அதில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோதான். ஏன்னா சூரியனுடைய வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா மயக்கமே வந்துடும். 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க சூரியனுடைய மையத்தில். ஸோ ஒன்றுமே இல்லாத பொருளில் இருந்து வெடித்து உருவான ஒரு சூரியன், இந்த சூரியத்துக்கான குடும்பம். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் சயின்ஸ் அப்படிங்கிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில எந்த கோள்களுமே ட்ராவல் பண்ணாத நேரத்தில் தான் நம்ம இந்த ஆய்வை நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் நிறையா பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, சூரியன் வந்து மஞ்சள் நிறமா, சூரியன் இல்லாட்டி பூமிக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் செய்கிறதுக்காக தான் அதனுடைய காந்த புலத்தை பற்றிய ஆய்வு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த சூரியன் மஞ்சள் நிறமாக தெரிகிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். நிறையா கதிர்கள் வந்து நம்ம அனுப்புகிறோம், அதன் மூலிமா வந்து எப்படி நமக்கு வானவில் தோன்றுறது, அது மாதிரி சூரியனுடைய அந்த நிறம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கதிர்களை பொறுத்து அதனுடைய வண்ணங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனால் சூரியனுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது ஒயிட் கலரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய கலர்கள் எல்லாமே அந்த புற ஊதா கதிர்கள் எல்லாமே அப்படி சேஞ்ச் ஓவர் கொடுக்கும்போது கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க.
இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆதித்யா எல்வன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் 7 கருவிகள் வந்து பொருத்தியிருக்காங்க எங்கே ஆதித்யாவில். அதில் வந்து விஎல்சி அப்படிங்கிற கான்செப்ட், SUIT, அஸ்பெக்ஸு, பாபா சோலக்ஸு, அதுக்கப்புறம் ஹை எனர்ஜி எல்வன் ஆர்பிட்டிங் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் மேக்னோமீட்டர், இது எல்லாமே சூரியனை வந்து ஆய்வு செய்ய போகுது. அதனுடைய காந்த கதிர்வீச்சு எப்படி இருக்குது, சூரிய புயல் வந்து வந்ததுன்னா என்ன மாதிரியான ஆய்வுகள், எப்படி தடுத்து நிப்பாட்டலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது அங்கேருந்து இங்கே எப்படி பார்க்குறது, இங்கேருந்து இப்போ நம்ம போய் இறக்குற இடத்துல இருந்து சூரியனை வந்து அந்த டெலஸ்கோப் வந்து படம் பிடிச்சி காமிக்கும். இங்கேருந்து நம்ம டெலஸ்கோப் வச்சு பார்க்குறத விட அந்த ஆதித்ய எல்வன் அந்த இடத்துல சூரியனுடைய மையப்பகுதியில் இருந்து அது செய்யக்கூடிய ஆய்வுங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 7 உபகரணங்களை தாங்கி ஒய்யாரமாக பறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதித்ய எல்வன் அப்படிங்கிறது வெற்றி கணியை பறிக்கணும். இந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான நபரனையும் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நிகர் சாஜி அப்படின்னு செங்கோட்டை தென்காசி பக்கம் அவங்க அரசு பள்ளியில் படித்த ஒரு உன்னதமான ஒரு சயின்டிஸ்ட்டு, நம்ம தமிழச்சி. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் வந்து நமக்கு ஒரு பெருமை என்ன கேட்டிங்கன்னா, இஸ்ரோவில் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கும் ஒரு விண்கலத்தை தயாரிக்கிறதுக்கும் அதனுடைய திட்ட இயக்குநராகவும் இருக்கக்கூடியவங்க ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு பெருமை மறுபடியும் சேர்ந்துருக்கு. எல்லாருமே நம்முடைய பாடத்திட்டங்களையும் பொது பாடத்திட்டத்தை பற்றியும் கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 36 ஆண்டுகளாக இஸ்ரோவில் சாதித்த ஒரு பெண்மணி நிகர் சாஜி. அவங்க படித்தது ஒரு அரசு பள்ளியில், ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவி இன்றைக்கி ஒபாமா மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய பல நாடுகள் வந்து உயர்ந்து அன்னார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தூரத்தில் வந்து இந்தியா நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் திட்ட இயக்குனர், இஸ்ரோவினுடைய திட்ட இயக்குனர் நிகர் சாஜி. அவங்க ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரி, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து இன்றைக்கி படித்து மேலே வந்திருக்காங்க. படிப்பு தாண்டா உன் சொத்து அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிக்காட்டக்கூடிய ஒரு சமூகம். உன்கிட்ட வந்து காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், உன்கிட்ட கல்வி மட்டும் இருந்தது அப்படின்னா நீ எங்கேனாலும் போய் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லி சொல்லி படிச்சுக்கோடா பொழைச்சிக்குவ அப்படின்னு நிகர் சாஜியினுடைய வாழ்க்கை வரலாறு மூலியமாகவும் நமக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட நிகர் சாஜி பேசும்போதும் சரி, அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இஸ்ரோவினுடைய டீமுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். பிரபஞ்சம் பற்றிய புரிதலை உலகத்திற்கே வெளிப்படுத்துவதற்கு ஆதித்யா எல்வன் அனுப்பிச்சிருக்கீங்க, இஸ்ரோவுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். நீங்கள் சைனாவில் என்னனாலும் பிரச்சனை இருக்கலாம், அருணாச்சல பிரதேசம், லடாக் பகுதியில் வந்து சீனா ஆக்கிரமிச்சிருச்சுன்னு என்னனாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி வந்து இன்றைக்கி G20 அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்துவதற்கான வாய்ப்பு, இஸ்ரோ வந்து தன்னிச்சையாக வந்து நிலவலையும் சூரியனையும் நடத்தக்கூடிய ஆய்வு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை அப்படிங்கிறத உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவை வல்லரசாக அறிவிக்கலை, ஆனால் இந்தியா வல்லரசு தான் அப்படிங்கிறத மறுபடியும் மெய்ப்பிச்சு காட்டக்கூடிய நாட்கள் தான் நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கோம். ஒட்டுமொத்தமாக சந்திராயன் 3 பற்றிய அப்டேட்டையும் சொல்லியாச்சு, ஆதித்யா எல்வன் பற்றிய இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலையும் சொல்லியாச்சு. நித்தம் நித்தம் புது புது தகவல்களோடு உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பிரசாத் சிக்னேச்சர், சரியான ஜனநாயக முறைப்படி எது சரி எது தப்பு அப்படிங்கிற அந்த முடிவடையக்கூடிய புள்ளியோட நீயா நானா சொல்கிற மாதிரி முடிவற்றதாக நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு நம்ம போல எல்லாத்த பற்றியும் தான் வந்து சொல்லி அதில் நம்முடைய கருத்துக்களையும் நம்ம பதிவு செய்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்க. ஆதித்யா எல்வன் வந்து ஜெயிச்சது அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பெருமைகள் கிடைக்கும், விண்வெளியில் வேறு என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.